ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோவாக இருக்கும். அதாவது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேமரா ஆப் சூஸ் பண்ண போகிறோம். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வந்து ஒரு 5 கேமரா ஆப் வந்து சூஸ் பண்ணிட்டு அது வந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்க போகிறோம். எது வந்து கிளாரிட்டி நல்லா பக்காவாக இருக்குது அப்படின்றது மாதிரி செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து ஐஃபோன் கேமரா வேறு ஒன்று இருக்குது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அதனால் வந்து சொல்கிறேன், ஐஃபோன் கேமரா ஒன்று இருக்குது, அதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எது வந்து கிளாரிட்டியாக பக்காவாக இருக்குது, எது நல்லா இருக்குது அப்படின்ற வந்து லாஸ்ட்டை வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்க 5 வந்து டவுன்லோட் பண்ணிப்போம், எதாவது ஒன்று விட்டுருவோம். ஏன்னா வந்து ஏற்கனவே நம்ம மொபைலில் ஒரு கேமரா இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தல. ஏன்னா அது எப்படி இருக்குது, அது நமக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு, இது வந்து எப்படி இருக்குது அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபில்ட்ரு வந்து போட்டிருப்பாங்க நிறையா, எனக்கு தெரிஞ்சு நிறையா வந்து F1, F2 ஃபில்ட்ரு தான் இருக்கும் மேக்ஸிமம். அது மட்டும் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுற அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மில்லியன் இருக்குது அப்படின்னு பார்த்து டவுன்லோட் பண்ணுறது. சைடில் வந்து 100 மில்லியன் இருக்குப்பாங்க இது. அதேமாதிரி எல்லாத்துலையும் செக் பண்ணுங்கள். நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்கிறதா டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அது கொஞ்சம் ஒத்தாகவே இருக்கும். அது நீங்கள் வந்து கேல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஒத்த இருக்கும், ஆனால் வந்து அது ட்ரெண்டிங்கில் இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு, அது அந்தளவுக்கு இருந்திருக்காது வந்து டிஸ்லைக் பண்ணிக்கிருப்பாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஒரு சைடில் வந்து 500 மில்லியன், நீங்கள் வந்து 10 மில்லியன், 50 மில்லியன், 100 மில்லியன், 1 மில்லியன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் ஒன்று இருக்குது, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஐஃபோன் 12 அப்படி போட்டுருக்கு பார்த்தீங்களா. அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் வந்து வெயிட் பண்ணுறது அதுக்காக தான், கண்டிப்பாக அது அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காதுன்ற கன்ஃபார்ம் தான். ஏன்னா வந்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக, நான் ஒன்றும் பற்றி சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஐஃபோனில் மட்டும் அந்த கிளாரிட்டி வரும். ஜஸ்ட் இதில் வந்து ஃபில்டர் தான், எல்லாத்துலேயும் ஃபில்டர் ஆட் பண்ணிக்கிறது. இதில் வந்து எடிட் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டோம்னா இது பாருங்கள், இதில் இந்த ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டோம்னா அதுலேயும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எல்லா இதுலேயும் எடிட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல கிளாரிட்டி பார்க்கறதுக்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. நம்ம எடுத்து பார்த்தா நமக்கு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியும். நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து இது முடிச்சுட்டு ஸ்டேட்டாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுவேன், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போயிடலாம். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் போனால் நம்ம ஃபேஸ் அப்படியே தெரியும் க்ளீனாக, அதை நம்ம அப்படியே பார்த்துருவோம் ஸ்ட்ரெயிட்டாக. ஃபஸ்ட் நம்ம மொத்தமாக டவுன் பண்ணிவோம். ஃபஸ்ட்டு ஒரு 4 ஆப் டவுன் பண்ணால் போதும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. நம்ம மொபைல் ஒன்று இருக்குது, மொத்தமாக சேர்த்து 5 வந்து செக் பண்ணி அலாசி 6000 போகிறோம் நம்ம. ஓகேவா, மாஸ்க் காட்டலாம். ஏகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக டவுன்லோட் பண்ணியாச்சு. நான் தெரிஞ்சு எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டேன். மேலே வந்து சிம் வந்து பார்த்திங்கன்னா இன்டூன் காமிக்குது பார்த்திங்களா, நெட்ஒர்க் இல்லாமல். அதுக்கான வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு மொபைலில். அடுத்த வீடியோ வரும், இல்லை முன்னாடியே போட்டிருப்பேன் இல்லை அதுக்கப்புறம் போடுவேன் தெரிஞ்சு. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்டிங்லேயே 4 ஆப் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. இது உள்ள போய் தேடுறது வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறது ஒரு வேஸ்ட்டு. ஏன்னா வந்து நான் 5 ஏற்றினேன், அதில் ஒரு ஆப் வந்து எங்கே போச்சுன்னு தெரில, அது டவுன்லோட் ஆச்சா இல்லை கூட செக் பண்ணல. வந்து 5 ஏற்றிருந்தேன், நான் வந்து 4 கண்டுபிடிச்சிட்டேன். சாரி, 4 கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு பாருங்க, ஃப்ரெண்டில் இருக்கு பாருங்கள், 1, 2, 3, 4 ஆப் கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஆப் காடும். ஓகே, உனக்கு கேமரா ஒன்று ஆட் பண்ணியாச்சு, அவள் தான். இப்போ அந்த 4 தான் வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா போயிடலாமா, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒவ்வொன்றா தான் போக முடியும், எல்லாமே ஒன்றெல்லாம் பண்ண முடியாது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னா கேமரா, ஐஃபோன் கேமரா செக் பண்ணி பார்த்துடலாம். எல்லாம் வந்து இதுதான் ஆர்வமாக இருப்பீங்க, நான் கூட இது தான் அந்த ஆர்வமாக இருக்கேன் எப்படி இருக்குது கிளாரிட்டி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதனால வந்து இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண நீங்கள் வந்து ஸ்டார்ட் கேக்குது. நான் இதுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணி உள்ளே போய்லாம் பார்க்கல, இப்போ தான் போகுது. மேக்ஸிமம் வந்து இந்த பர்மிஷன்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்கும், எல்லாத்துலேயும் கேட்கும். இது வந்து என் வீட்டு மொட்டை மாடியில் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவை, நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். ஓகே, இது போதுமா. ஓகே, கிளாரிட்டி எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள், கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படியே எப்படி இருக்குன்றது. ஓகே, ஃபோட்டோ எடுத்தாச்சு. எப்படி வந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம இப்போ பார்க்க வேண்டாம், லாஸ்ட்டில் போயிடுவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்க போகிறேன். கொஞ்சம் மண்டை வந்து பயிற்சி கத்துற மாதிரி இருக்க முடியும். ஏன்னா வந்து மண்டையில் எண்ணெய் வச்சிட்டேன், தெரியாதமாக எண்ணெய் வச்சிட்டேன். ஃபோட்டோ எடுக்க போன ஞாபகமே இல்லை, பாட்டு பண்ணி போய் எண்ணெய் வச்சுட்டு வந்துட்டேன். எண்ணெய் மதியமே வச்சிட்டேன், சாயந்தரம் வந்து வீடியோ எடுக்கிறேன், ஞாபகமே இல்லை டக்குன்னு. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகேவா, ஓகே, அடுத்தது போயிடுவோம். அடுத்தது யூ கேம் பெர்ஃபெக்ட். இந்த யூ கேம் பெர்ஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியும். நான் அதை யூ கேம் பெர்ஃபெக்ட் நான் ஒரு டைமில் யூஸ் பண்ணியிருந்தேன். யூ கேம் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுறது அப்புறம் B16 சம்திங் ஒரு போனிச்சு பார்த்திங்களா, அதுவும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மேலே வந்து ஸ்கிப் கொடுத்துருவோம். ஸ்கிப் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எதான் பண்ணுறது நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகே, கேமரா ஃபஸ்ட் ஆன் பண்ணிப்போம். கேமரா போனோடனே ஃபஸ்ட் எனக்கு என்ன பர்மிஷன் தான் ஃபஸ்ட் இல்லை எதே தலைவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்மிஷன் தான் கேட்கும்.
பர்மிஷன்லாம் அலோவ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து கேமரா எடுக்க போகிறோம். ஹலோ 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 கே, என் மூஞ்சே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிவித்து பயத்தை காத்திருமா, இதில் கொஞ்சம் நல்லா இருக்குமே தெரியுது, தெரிஞ்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. ஓகே நல்லா தான் இருக்குது. நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம், இப்போ எதுவுமே பார்க்க வேண்டாம், லாஸ்ட்டை பார்த்து நல்லாயிருக்கும். ஓகே இப்போ ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ரண்ட் கேமராவில் சேம் பிளேஸ் அந்த குண்டு டேங்க் எடுத்தாச்சு. அவ்வளோதான், ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தடுத்து போயிடுவோம், அடுத்தது போவோமா, வெளியே வந்துட்டு. ஓகே வெளியே வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று பக்கத்தில் வந்து யூ கேம் பக்கத்தில் ஒரு கேமரான்னு இருக்குது பார்த்தீங்களா, பேரே வந்து சாதாரண கேமரான்னு போட்டிருக்காங்க. ஓகே ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு அலோ கொடுத்துடலாம். அவ்வளோதான், அலோ கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் அலோ கேட்டிருக்கோம், அலோ 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 அலோன்னு. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்குறது வித்தியாசமாக இருக்கும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு. இது வந்து எதில் இருக்கனா அந்த மோட்டோ மொபைலில், மோட்டோ ஃப்ரெண்டு வச்சுருந்தான மொபைல் நான் பார்த்துருக்கேன். இந்த டிசைன் வந்து கேமரா டிசைனு மோட்டோவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், நான் பார்த்துருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஓகே இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் கேமரா எப்படி ஆன் பண்ணுறது, ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, சாரி ரேட்டிங் எனக்கு இது, ஐயோ வெளியே போயிடுச்சு. சரி ஆ ஓகே ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிட்டு கவலைப்படாதீங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து மேலே மூணாவதுல இருக்குது. ஆ இப்போ தான் பார்த்தேன் நான். ஓகே ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணியாச்சு. டக்குன்னு குழம்பிடுச்சு ஃப்ரண்ட் கேமராக்குன்னு தெரியல, ஆனால் இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே தெரியுது. இந்த மோட்டோ இது கேமரா, இந்த மோட்டோ கேமரான்னு தெரியல, நான் வந்து மோட்டோலாம் பார்த்துருக்கேன் இது முன்னாடி, அதனால தான் சொல்கிறேன் மோட்டோ மோட்டோன்னு சொல்லியிருந்துருக்கேன் நான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் வந்து ப்ரைவேட் செக் பண்ணி பார்ப்போம், ஜஸ்ட்டு ப்ரைவேட் பாலிசி டேர்ம்ஸ் ஓகே, இது எல்லாம் கரும தேவையில்லை. பேசிக்ஸ் 1-4 ஓகே, 1-2 அலோவ் கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் பர்மிஷனுக்கும் அலோவ் கொடுத்தாச்சு. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அலோ, ஐயோயோ எவா தாங்க முடியடா, எவா என்னடா எம்மூஞ்சு எப்படி காமிக்குது. ஓகே பக்கா இதை வந்து அப்படியே எடிட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபேஸ் ஸ்லிம்மாக வச்சுக்கிறது, அப்புறமா ஸ்கின் டோனு மாற்றிக்கிறது, அதெல்லாம் நல்லாயிருக்கும் போல். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஃபோட்டோ வந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து எல்லாமே அப்படின்னா ஒரே பிளேஸ் வந்து எடுக்கிறேன், நான் ஃபுல்லாக மொட்டை மாடிலேருந்து எடுக்கிறேன், ஏன்னா மொட்டை மாடி பார்க்கவே பிளேஸ் சூப்பராக இருக்கும், அதனால தான் மொட்டை மாடிலேருந்து எடுக்கிறேன். ஓகே இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பார்ப்போம். ஃப்ரண்ட் கேமரா சிக்ஸ், அவ்வளோதான் எடுத்தாச்சு. ஓகே கம்ப்ளீட் ஆகிடுச்சி. இதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய ஃபில்டர் இருக்கும், நீங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த அஞ்சுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா தாறு மாறு தக்காளி சோறு. இல்லை லாஸ்ட்டாக நம்ம இது வந்துடும். சரி இதான் ரொம்ப முக்கியமானது, நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா ரியல்மி 6 இருக்கக்கூடிய கேமரா. இப்போ நம்ம ஃப்ரண்ட் எடுப்போம். இது அடையே பார்க்கறதுக்கு அப்படியே நேச்சுரலாக ரியலாக இருக்க மாதிரி தெரியுது. நம்ம மற்றதுலேயும் செக் பண்ணி பார்த்துருவோம் லாஸ்ட்டில், அது வந்து ரொம்ப முக்கியம். ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாமே நல்லா இருக்குமே தெரியுது, ஏமாச்சு தவிர. ஓகே கைஸ் டோட்டலாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சாச்சு. நான் ஏன் இப்படி இருக்கேன்னா என் மண்டே எண்ணெய் வச்சுருக்கேன், அதனால வந்து இப்படி இருக்க முடியும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிப்பை ஆட் பண்ணுறேன். என்ன கிளிப்னால் நான் எடுத்தேன் 5 ஃபோட்டோஸ் கிளிப்பை வந்து ஒரு லைனாக ஆட் பண்ணுறேன், எது நல்லாயிருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்துட்டு அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான், டாட்டா பாய் பாய்.